ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும், இன்னொன்று வந்து காவலர் கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. அலுவலக உதவியாளருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் இந்த வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து SCW, அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் SC-லேருந்து பாருங்கள் ஆதரவற்ற விதவு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் பீரியடில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்ஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து MBC DNC கேட்டகரிக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து BC கேட்டகரிலையும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. BC முஸ்லீம்லேயும் வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை உள்ளவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி வரையும் இந்த வேகன்ஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணலை இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். காவலர் கேட்டகரிக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள் பொது பிரிவினர் OC கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் BC MBC ஸோ BCM இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST SCA இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நேரில் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து நீங்கள் பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷர் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நேர்லேயும் நீங்கள் பக்கமாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த அட்ரஸ் சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 30 செப்டம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சென்னை மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.